பாரத் துரோகம். பிரபல தமிழ் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்ச்சியில் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான காணொலியினை குறித்த ஊடகம் வெளியிட்டிருக்கின்றது. தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அதிகளவான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற ஒரு தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் மாறியிருக்கின்றது. அதே போல கட்சி தாவல்களும் நிமிடத்துக்கு நிமிடம் இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையில்தான் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுக்குமார் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவினை வழங்கியிருந்தார். ஆனால் தமிழ் முற்போக்கு கூட்டணி கட்சியின் தீர்மானத்திற்கு அமைய சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக முடிவெடுத்து தங்களது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு என அறிவித்திருக்கிறார்கள். இவ்வாறான சூழ்நிலையில்தான் கட்சியின் தீர்மானத்தை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் ரணிலுக்கு ஆதரவை வழங்கியிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் வேலுக்குமார் ஒரு துரோகி என்று விமர்சனம் செய்திருந்தார். அதே போல மனோ கணேசன் அவர்களும் கடுமையான விமர்சனத்தை அவர் தொடர்பில் முன்வைத்திருந்தார். இப்படியான சூழ்நிலையைத்தான் தென்னிலங்கையில் இயங்குகின்ற பிரபலமான தொலைக்காட்சியில் அரசியல் நிகழ்ச்சி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியின் போது இருவரும் மோதிக்கொண்ட சம்பவம் தொடர்பாக காணொலி வெளியாகி இருக்கின்றது. அப்போது வேலுக்குமாரை பார் குமார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து வேலுக்குமார் அவர்களை திகாம்பரம் அவர்கள் தாக்க முற்பட்ட போது இருவரும் மோதிக்கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான காணொலி வெளியாகித்தான் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற இவர்கள் நாடாளுமன்றத்தில் தான் முழக்காய் தூள் எல்லாம் அடித்து மோதிக்கொள்கின்றார்கள் என்று பார்த்தால் தற்பொழுது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் மோதிக்கொள்ளுகின்ற நிலை உருவாகி இருக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகள் என்கின்ற வகையில் கருத்துக்களுக்கு பதில் கருத்துக்கள் கொடுத்து ஆரோக்கியமாக கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் இவ்வாறு மோதிக்கொள்வது என்பது எந்த வகையான செயற்பாடு என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. அதுதவிர குறித்த தொலைக்காட்சியில் இடம்பெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா மற்றும் மனோகணேசனுக்கு இடையில் வாய் தருக்கம் ஊற்றி மனோகணேசன் அவர்கள் கிளாஸுக்குள் இருந்த தண்ணீரை அதாவுல்லா மீது ஊற்றியிருந்தார். அப்போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் குறித்த தொலைக்காட்சியில் அதனை தனி செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அதே போலதான் தற்பொழுது திகாம்பரம் மற்றும் வேலுக்குமார் மோதிக்கொண்ட காட்சிகளை பதிவிட்டு இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறித்த தொலைக்காட்சி என்பது இலங்கையில் தமிழ் தொலைக்காட்சியில் முதன்மையான ஒரு தொலைக்காட்சி. பல வருடங்களாக மக்களுக்கு சரியான விடயங்களை கூறிக்கொண்டு வருகின்ற ஒரு ஊடகமாக அந்த ஊடகம் இருந்து வந்தது. கடந்த காலத்தில் உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற பல பிரச்சனைகள் தொடர்பாக அந்த ஊடகம் பேசியிருக்கின்றது. அந்த ஊடக நிகழ்ச்சியிலும் பேசப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு ஊடகத்தில் இது இரண்டாவது சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இந்த சம்பவங்களை செய்தி ஆக்குவதா ஒளிபரப்புவதா என்பது அந்தந்த ஊடகங்கள் எடுக்கின்ற முடிவு. அதற்கு கருத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் சாதாரண மக்கள் இது தொடர்பாக சில விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். இப்படியான ஒரு முன்னணி ஊடகம் கருத்தியல் ரீதியாக அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற வைக்கலாம், அதனை தாண்டி தனியாக எடுத்து இதனை ஒரு புரோமோ ஆக்கி அந்த நிகழ்ச்சிக்கு வலு சேர்க்க வேண்டுமா என்கின்ற விமர்சனங்களும் தற்பொழுது எழுந்து வருகின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.